பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல உங்கள் எல்லோரையும் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும், நீங்கள் என் முகத்தை பார்ப்பதற்கு தேவன் எனக்கு கொடுத்த மறுபடியும் ஒரு தருணத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், ஆனால் தேவன் இருதயத்தை பார்க்கிறார். வாஞ்சையோடு அமர்ந்திருக்கிற உங்களில் அநேகர் பல கேள்விகளை கேட்கிறீர்கள். சிலர் கேட்குறீங்க, பாட்டு கொஞ்சம் கூடுதலாக பாடுங்கங்கிறீங்க. கொஞ்சம் பாடினா என்ன, கூட ரெண்டு சரணம் பாடினா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. சில சொல்கிறீங்க, பாட்டை குறைச்சி கொஞ்சம் செய்தியை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொடுத்தா என்னங்கிறீங்க. ரெண்டுமே வாஞ்சை தான். ஏன்னா பாடல்கள்லையும் அநேக சத்தியங்கள் நிறைந்திருக்கிறது. சில பாடல்கள் மனிதனுக்கு உணர்வையும் ஊட்டுகிறது. உதாரணமாக பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5 அதிகாரம், உங்களுடைய வேதத்தில் எங்கே இருந்தாலும் எடுத்து வேதாகமத்தை, எரேமியாவின் புஸ்தகம் 5 அதிகாரம் 20-21 இந்த வசனங்களை தேடி கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் ஒரு பாட்டை இப்போ பாட போகிறேன். ஏன்னா பாடல் பாடல்னு சொல்கிறீங்களே, பாடல் எவ்வளவு அருமையான சத்தியங்களை சொல்லுகிறது என்பதை நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் தயவுசெய்து எரேமியா தீர்க்கதரிசி 5:20-21 யோபு 38:11 எடுத்து கையில் வைத்துக்கொள்ளுங்க. அப்படி எல்லாம் எடுக்கிற வரைக்கும் பாடுமா? என் பாட்டுக்குள்ள ஒரு ராகம் இருக்கு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? என் பாட்டுக்குள்ள ஒரு ராகம் உண்டு சொல்லி தெரியுமா? அந்த ராகத்துக்குள் சோகம் உண்டு சொல்லி புரியுமா? சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் பாரி போன பிலாமி. சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் ஆறி போன பிலாமி. படுத்துறங்கின பிஞ்சுகள் பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒழிய கூட உலகில் தெரியவில்லை. பகல பார்க்கவில்லை, பகலவன் ஒழிய கூட உலகில் தெரியவில்லை. படுத்த பாய கூட ஜனங்க மடிச்சு போடவில்லை. பழா போல கடல் அள்ளி போனதையா உள்ள, பழா போல கடல் அள்ளி போனதையா உள்ள. சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் பாரி போன பிலாமி. சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் பாரி போன பிலாமி. தேவனின் கோபம் இதோ தோணுதே, திரும்பினால் மனித வாழ்வு உணரும் இருந்ததே. தேவனின் கோபம் இதோ என்று தோணுதே, திரும்பினால் மனித வாழ்வு உயரும் இருந்ததே. காலமோ கடைசி என்று சூழல் சொல்லுதே, இனியொரு சுனாமி வேண்டாம் என்றல் சாமி. இனியொரு சுனாமி
தாங்காது பூமி, சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் பாரி போன மிலாமி, சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் பாரி போன மிலாமி. கோபமிதோ என்று தோணுதே, திரும்பினால் மனித வாழ்வு உயரும் எழுதுதே, காலமோ கடைசி என்று சூழல் சொல்லுதே, இனியொரு சுனாமி வேண்டாம் என்றல் சாமி, இனியொரு சுனாமி தாங்காது பூமி, சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் மாறி போன மிலாமி, மலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே, நொடியாய் நொடி முழுதில் ஒரு குலைந்த கடலே, செழிப்பாக மக்களை வாழ வைத்த கடலே, திருவெங்கும் பிணவாடி வீச வைத்த கடலே, சுனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் பாரி போனாமி சுனாமி, தேவ மக்கள் எல்லாம் பாரி போனாமி. எல்லாம் எடுத்துட்டு போய் நினைக்கிறேன், ஏன்னா பாட்டு பாட்டுங்கிறீங்களே, பாட்டை விரும்புறவங்களுக்கும் சத்தியத்தை விரும்புறவங்களுக்கும் சொல்றேன், ரெண்டு பேருக்குமே சொல்றேன். வசனத்தை வாசிக்க போறோம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5:20-21. நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து, நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து, யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்களிருந்தும் காணாமலும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் கண் இருக்கு, ஆனா கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்தும், காதுகள் ரெண்டு இருக்கு, கண்ணு ரெண்டு இருக்கு, அதே போல காதுகள் ரெண்டு இருந்தும் கேளாமலும் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே, அறிவில்லாத ஜனங்களே கொஞ்சம் கேளுங்கப்பா, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு தெய்வ பயம்ங்கிறது மக்களுக்கு போயிருச்சு, எனக்கு பயப்படாது இருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும், அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார், அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடவாதபடிக்கும்னா அந்த கரையை கடந்து வராதபடிக்கும், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக, சமுத்திரத்தின் மணலை, நல்ல கவனிக்க, செங்கல் வைக்கல, பெரிய கல்ல வைக்கல, சமுத்திரத்தின் மணலையே எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பாக அதிராதிருப்பீர்களோ. இப்படி ஆண்டவர் வச்சிருக்கிற உடன்படிக்கை, கடலை பார்த்து நாம் இன்னைக்கு பார்க்கிறோம், எத்தனையோ அலைகள் எழும்பி வருகிறது, சில ஆக்ரோஷமான அலைகளும் எழும்பி வருகிறது, சில நேரத்தில் ராட்சச அலைகள் என்று சொல்லுகிறோம், ஏன்னா கடல்னாலே அலை இருக்கத்தான் செய்யும். அந்த அலை எழும்பி வரும்போது பார்த்தா நம்ம கீழே கரையில் நின்று பார்க்கும்போது அப்பா எவ்வளவு பெரிய அலம்பம், ஆனால் அந்த அலைகள் மோதி அடிக்கிறது எங்கே, கரையில் வந்து என்ன செய்யுது, மோதி அடித்து திரும்ப எதுக்குள்ளே தான் போகுது, கடலுக்குள்ளேயே தான் போகுது. அப்படி அலைகள் மோதி அடித்தாலும், அடுத்தாப்புல ஒன்று சொல்கிறாரு, அது இறைந்தாலும், அந்த சத்தம் கடற்கரையில் போயிருந்தா அந்த அலையின் சத்தம் ஒன்று தான் கேட்கும், ஏன்னா ஆக்ரோஷமாக அந்த அலை வந்து டம் டம்னு மோதி திரும்பி தண்ணி போகும்போது அந்த அலையின் சத்தம் இருக்கே, அது அப்படியே அந்த கடற்கரையில் உட்காந்துருந்தா அந்த சத்தம் மட்டும்தான் காதில் விழுகும். அது மோதி அடித்தாலும், அது இறைந்தாலும், அது எதை விட்டு போகாது, கடலை விட்டு என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது, ஏன்னா அதற்கு ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். என்ன பிரமாணம், கடக்க கூடாத நித்திய பிரமாணமாக. நீயும் நானும் பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்கள் அப்பா உங்கள் அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி, எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடி,
ஒரு நித்திய பிரமாணமாக கடற்கரை மணலையே அதற்கு எல்லையாய் வைத்துட்டார். அப்படி வச்சதுனால தான் யோபு 38:11 வாசிக்கிறோம், இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவுது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இதுக்கு மேல நீ என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஆனா அப்படி தாண்டி வரும்போது என்ன நடக்குது, அழிவுகள் ஏற்படுகிறது. ஏன்னா இந்த கடல் ஒரு பக்கம் பார்த்தா வாழ வைக்கிறது, இன்னைக்கு எத்தனையோ பேர வாழ வைக்குது. இன்னைக்கு மீன் பிடிக்கிற மக்களை பார்க்குறீங்க, அப்படியே அங்கேருந்து கடலுக்குள்ளே போகிறாங்க, மீனை பிடிச்சிட்டு வராங்க, அதை வச்சு குடும்பம் வாழுது, தொழில் நடக்குது. அந்த மீன் தான் இன்னைக்கு அநேகருக்கு உணவாக இருக்கிறது. ஆனால் இதே கடல் அந்த எல்லையை தாண்டி வந்தால் என்னாகும், வாழ வைக்கிற கடலாக இருக்கிற அதே கடலின் அலைகள் உருக்குலைக்கிறதா மாறுகிறது, மக்களை அழிக்கிறதாய் மாறுகிறது. அப்போ முதல் அவர் கேட்குறாரு, என் பாட்டுக்குள்ள ஒரு ராகம் இருக்குது தெரியுமா, அந்த பாட்டுக்குள்ள ஒரு சோகம் இருக்குது தெரியுமா. ஏன்னா 2004 ஒரு சுனாமி பேரலைகள் வந்தது. நாங்கள் 26 கிறிஸ்மஸ் விழா அன்னைக்கு 26 வச்சோம். காரணம், நாகர்கோயிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் அநேகர் அங்கே வந்திருந்தார்கள். அப்பொழுது சகோதரன் கில்ஃபர்ட் என்று நம்முடைய நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு அருமையான குடும்பத்தார், அன்றைக்கு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு, கிறிஸ்மஸ் சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் உபயோகப்படக்கூடிய இரும்பு வாளிய எல்லா பார்வையில்லாத குடும்பத்துக்கும் மனமாற கொடுத்தார். அந்த 2004 அன்றைக்கு வந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா 26 ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்தவங்களாம் உடனே புறப்பட்டாங்க. எதுக்கு தெரியுமா, ஒரு செய்தி வந்துச்சு, திடீர்னு கடல் அப்படி அலை எல்லையை விட்டு மீறி வந்தது, அநேக அழிவுகள் என்று கேட்ட உடனே எல்லாரும் புறப்பட்டு போனாங்க. ஐயா, இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் இடம் மாறும்போது பிரச்சனைகள், இதை நமக்கு அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடல் பேசாமல் அந்த எல்லைக்குள்ளே வந்துக்கிட்டு தான் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அந்த எல்லையை தாண்டும் போது அழிவுகள் வருகிறது. அதை வச்சு தான் ஒரு பாட்டு எழுதினார், மலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே. நம்ம அடிக்கடி அந்த பாடல்களை கேட்கும்போது நமக்கு புரியாது, மலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே, நொடியாய் நொடி பொழுதில் ஒரு குலைந்த கடலே, செழிப்பாக மக்களை வாழ வைத்த கடலே, தெருவெங்கும் பிணவாடை வீச வைத்த கடலே, தெருவெங்கும் பிணவாடை வீச வைத்த கடலே. சுனாமி சுனாமி, தேவ மக்களெல்லாம் பாரி போல மிலாமி. சுனாமி சுனாமி, தேவ மக்களெல்லாம் பாரி போல மிலாமி. எத்தனை குடும்பங்கள் இந்த கடலை நம்பி வாழ்றாங்க, கடல் தொழிலை நம்பி வாழ்றவங்க எத்தனையோ இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். நாம அந்த காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, கடல் எல்லாம் பொழப்பு இருக்குது அம்மாம்மா, காற்று மழை நடிக்குதுங்க அம்மாம்மா, இயேசுவே எங்களை காக்கணும், நிலத்திலும் எங்களை பார்க்கணும், கடலில் தான் உழப்பு இருக்கு அப்பாம்மா, காற்று மழை அடுக்குதுங்க அப்பாம்மா, இயேசுவே எங்களை காக்கணும், எங்களை பார்க்கணும். ஏன்னா அப்படி கிராமத்தில் தாராளம் பாடுவாங்க, கடலில் தான் பொழப்பு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தூத்துக்குடியில் போய் பார்த்தீங்கன்னா மூச்சடக்கி கடலில் முங்கி முத்தெடுத்து, இன்னைக்கு முத்துக்களுக்கு விலை எவ்வளவும் தெரியாது. ஏன்னா வேதம் சொல்லுது, முத்துக்களை பார்க்கணும் மனைவியினுடைய விலை ஜாஸ்தின்னு நீதிமொழிகள் 31 பார்க்குறோம். இந்த முத்தெடுக்கிறாங்க சிலர், சங்கு சிப்பிகள், அதை எடுத்து மாலை. இன்னைக்கு எத்தனை பொருட்கள் கடலில், இன்னைக்கு அட்டை கூட பாருங்கள், அதுவும் கடலில் தான் இருக்குது. கடலில் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, ஆனால் அதை தாண்டி வரும்போது மலை போல மக்களை வாழ வைக்கிற கடல் தான். ஆனால் அது எல்லையை தாண்டிட்டா நொடி பொழுதில் உருக்குலைந்துடும். இன்றைக்கி நம்ம இந்தியா வந்து தீபகற்பம்,
தீவு அல்ல. தீவுனா நாலு பக்கம் கடல் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்னது? தீவு. ஆனால் மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் மலை இருந்தால் அதுக்கு பேர் என்னது? தீபகற்பம். நம்ம நாடு தீபகற்பம். மூணு பக்கத்தில் கடல் இருக்குது. வடக்கு என்ன இருக்குது? இமயம் முதல் குமரி வரை எங்கள் இந்தியான்னு பாடுறோம். அந்த இமயம்லேருந்து இந்த குமரி வந்து முடியும் போது முக்கடலும் சங்கமிக்கிற இடமாக இருக்கிறது. எனக்கு கண்மாரி இந்த கடலை நம்பி வாழ்கிற குடும்பம் இன்றைக்கி போய் எண்ணினோம்னா எவ்வளோ பேர் எண்ணி முடியாது. அத்தனை பேரை வாழ வச்சிச்சு. ஆனால் அது எல்லையை தாண்டும் போது எத்தனை பெரிய பிரச்சனை. அதை வச்சு தான் மோசஸ் ராஜசேகர் அலை போல மனிதர்களை வாழ வைத்த கடலே, நொடியாய் நொடிப்பொழுதில் உருக்குலைத்த கடலே, செழிப்பாக மக்களையெல்லாம் வாழ வைத்த கடலே, அதே கடல் எல்லாம் தாண்டி வரும்போது தெருவெங்கும் பிணவாடை வீச வைத்த கடல். எங்கு பார்த்தாலும் மனித உடல்கள் புதைக்க முடியாமல் எவ்வளவு பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் வச்சுருக்கிற எல்லாம் எவ்வளவு பெருசு. நாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா சொல்கிறோம், அவ்வளவு பெரிய கடல் அது இறைந்தாலும் அலைகள் மோதி அடித்தாலும் அது கடக்கக்கூடாதபடிக்கு நித்திய பிரமாணமாக பெரிய கோட்டை வைக்கலை, பெரிய கல்லை வச்சு நிப்பாட்டலை, பெரிய ஐயா தடுப்பணைகள் கட்டலை, மணலை தான் வச்சுருக்கார். ஆனால் அது எல்லைக்குள்ளே நிற்கிற வரைக்கும் ஆசீர்வாதம், அது எல்லையை தாண்டக்கூடாது. அதனால தான் சொன்னார், என் பாட்டுக்குள்ளே ஒரு ராகம் இருக்குது, அந்த ராகத்துக்குள்ளே ஒரு சோகம் இருக்குது. அது என்ன சோகம்? சுனாமி. மக்களையெல்லாம் உருக்குலைத்த சுனாமி. அடுத்தாப்புல சொன்னார், இன்னொரு வரி பாடினார், படுத்துறங்கிய பிஞ்சுகள். படுத்துறங்கிய பிஞ்சுகள்னா பிஞ்சு குழந்தைகள், நல்ல குழந்தைகள். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கால நேரத்தில் கூட நல்லா தூங்கும் சின்ன பிள்ளைய, அது எந்திரிக்க கூட இல்லை. படுத்துறங்கின பிஞ்சுகள் பகலை பார்க்கலை, அந்த சூரிய வெளிச்சத்தை பார்க்கலை. பகலவன் என்றால் கதிரவன். நம்ம அந்த அடிக்கடி பாடுவோம், கதிரவன் எழுகின்ற காலையில் இறைவனை துதி செய்ய மனமே எழுந்திராய் என்று பார்க்கிறோம். நாம் ராத்திரி வந்துருச்சுன்னா பாடுவோம், சூரியன் மறைந்து அந்தகாரமாயிற்றே அப்படின்னு பாடுவோம். வினை சூழாய் இந்த இரவினில் காத்தாய் விமலா கிறிஸ்து நாதா என்று கீர்த்தனை பாடுகிறோம். ராத்திரி வந்தால் ஸ்தோத்திர பாத்திரனே தேவா ஸ்தோத்திரம், துதி உமக்கே நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தாய் நித்தமும் துதி உனக்கே பாடுறோம். சத்துருக்கள் பயம் பயங்களின்றி நல்ல நித்திரை செய்வதற்கு பத்திரமாய் என்னை சீராட்டி உறக்குங்க. பாடல்களில் எவ்வளவோ சத்தியம் இருக்குங்க. இன்றைக்கி சிலர் பாட்டுங்கிறீங்க, சிலர் வசனங்கிறீங்க, எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா வசனம் இல்லைன்னா பாட்டு இல்லை, பாட்டு இல்லைன்னா வசனம் இல்லை. வெறும் சாதமாக வச்சு குழம்பே இல்லைன்னா சாப்பிட முடியுமா? அதே போல் வெறும் குழம்பாக இருக்குது, சாதம் வேணா குழம்பாக குடின முடியுமா? ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறேன், பாட்டையும் கேளுங்க, சத்தியத்தையும் கேளுங்க. ஏன்னா இன்னொரு வரி அதில் எழுதுகிறார், ரொம்ப அழகாக எழுதுகிறார். அவருக்கு எதனால இந்த அலை எல்லையை தாண்டிச்சு விளங்கலை. சங்கீதம் 2:12 வாசிக்கிறோம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவருக்கு புரியல, ஏன் ஜனங்களுடைய செயலை பார்க்கும்போது ஒரு கேள்வி வந்துச்சு, தேவனுடைய கோபமோ தேவனுடைய கோபமோ என்று தோணலை. மக்களெல்லாம் திருந்தினா மனித வாழ்வு உயரும். அதுக்காக சொன்னார், ஐயா இப்போ கூட மனம் திரும்புவதற்கு தருணம் இருக்கிறது. ஆண்டவர் நம்ம அழைத்து கொண்டு தான் இருக்கிறார். என்ன அழைக்கிறார்? நீ வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவா, நீ வருவாயா இயேசு உனக்கு வாழ்வு தந்திடுவா, பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை பரலோகத்தில் போரி நீ தரவே. இயேசு தருகிறா, இன்று தருகிறா, இயேசு தருகிறா, இன்று தருகிறா, அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டா, அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டா, பாவ மன்னிப்பில் நிச்சயத்தை கொள்ளவே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம்
பள்ளிப்பிள்ளை நம இயேசு ராஜா நாமமில்லா ரட்சிப்பமில்லை நம இயேசு ராஜா நாமமில்லா ரட்சிப்பமில்லை அவ பள்ளிப்பிள்ளை ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் பரலோகத்தில் போய் நீ பெற வேண்டும் ஐயா அழகா பாடுறாரு என்ன அந்த பாட்டை கேட்டிருப்போம் ஆனா அர்த்தத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருமா அதுலயே பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார் கண்ணு இருக்கு நீங்க பார்க்கல காது இருக்கு கேட்கல அறிவை கொடுத்துருக்காரு சிந்திக்கல ஏன்னா அலைகள் மோதி அடித்தாலும் அது இறைந்தாலும் அது கடக்கக்கூடாதபடிக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார் அந்த எல்லை எதனால மண்ணு கடற்கரை மண் அந்த மண்ணைத்தான் அதுக்கு எல்லையாக வைத்திருக்கிறார் அந்த எல்லையை தாண்டும் போது வருகிற பிரச்சனைகளை தான் பாடினார் ஐயா கடுத்துறங்கின பிஞ்சுகள் பகலை பார்க்கலை பகலவன் என்றால் சூரியன் ஏன்னா நம்ம சொல்லுவோம்ல சூரஜ் இந்தியாவில் சொல்கிறாங்களே ஏக் ஏக் சூரஜ்கே தில் கேலியேம்பாங்க ஏன்னா அந்த பகலுக்கு ஒரே ஒரு சூரியன் தான் அந்த சூரிய வெளிச்சத்தை கூட பார்க்கலை அவங்க என்ன பண்ணிட்டாங்க பகலவன் ஒளியை கூட தெரியவில்லை முகலில் தெரியவில்லை படுத்துறங்கிற பிஞ்சுகள் பகலை பார்க்கலை படுத்த பாயக்கூட சுருட்டி போட நேரம் இல்லை அதுக்குள்ளே அலை வந்து அத்தனை பேரை வாரிக்கொண்டு போச்சு அதை உணர்த்துறதுக்கு தான் அவர் எழுதினார் எழுதும்போது சொன்னார் தேவனுடைய கோபமாக ஒருவேளை இருக்குமோ ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆதி ஆகமம் 6 அதிகாரத்தில் ஜனங்களுடைய அக்கிரமத்தின் மிகுதியினாலே தேவன் மனிதனை படைத்ததற்காக விசனப்பட்டார் என்று சொல்லுகிறது ஆதி ஆகமம் 6 அதிகாரத்தில் பாருங்க முதல் வசனத்துல இருந்து கொஞ்சம் வாசிங்க மனுஷர் பூமியின் மேல் பெருக தொடங்கின போது அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்து தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுகிறது இல்லை ஏன்னா அவன் மாம்சந்தான் வாழ்க்கை 120 வருஷம் தானே என்றார் இந்த மக்கள் பெருகின போது ஒரு காலத்தில் மடைச்சு சந்தோஷப்பட்ட மனிதன் சந்தோஷத்தினால பூரித்தவர் ஆண்டவர் ஆதாம படைச்சு அவனோட பேசிக்கிட்டு இருந்தவர் ஆனால் மனுஷர் பெருகின போது விசனப்பட்டு இந்த ஜனங்களை அழிப்பதற்கு கோபத்தில் வானத்தின் மதகுகளை திறந்தார் என்று ஆதியாகமம் 7:11 சொல்லுகிறது அவர் வானத்தின் மதகுகளை திறந்தபோது எல்லா ஆழத்தின் ஊற்றுக்கண்ணும் திறந்தது பூமி ஜலத்தினாலே நிறைந்தது ஆனால் அதுக்கப்புறம் உடன்படிக்கை பண்ணார் இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் இந்த ஜனத்தை மழையினால் அழிக்க மாட்டேன்னு பண்ணார் ஆனால் மக்கள் திருந்திருக்காங்களா திருந்தாதனால தான் சில நேரங்களில் கடல் கொந்தளிக்கிறது அந்த எல்லையை தாண்டுகிறது அந்த எல்லையை தாண்டி வரும்போது அவர் பாடுறாரு அதான் பாட்டு என் பாட்டுக்குள்ளே ஒரு ராகம் இருக்குது அந்த ராகத்துக்குள்ளே ஒரு சோகம் இருக்குது அது என்ன சுனாமி தேவ மக்களையெல்லாம் வாரிக்கொண்டு போன சுனாமி அது என்னது தேவனுடைய கோபமோ ஒரு நாளத்தில் வாழ வச்சது ஐயா படுத்து தூங்கின பிள்ளைய கூட எந்திரிக்கலையே பாயக்கூட சுருட்டி போடலையே எல்லாத்தையும் வாரிட்டு போயிடுச்சேன் அந்த வேதனையை கண்ணால் பார்க்கல ஆனால் அவர் பாட்டையே சத்தியமாக சொன்னார் பாடல்கள் என்று சொல்கிறீங்க பாடல்கள் மனிதனை உணர்த்தும் சத்தியம் அறியணும் அந்த அறியறதுக்கு பாடல் வழி அன்றைக்கி கிராமிய கலைங்கிறோம் கிராமங்களில் போய் சொல்கிறாங்க அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அதே போல் பாடல்களையும் ஜனங்கள் மனசில் படும்போது இது அத்தனை அர்த்தம் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு கலங்கும் தேவனின் கோபமோ ஒருவேளை ஐயா வாழ வச்சது ஏன் இப்படி ஆப்போசிட் ஆச்சு நாம் கேட்குறோம் சுனாமி தேவ மக்களையெல்லாம் அழிக்கொண்டு போனதே என்று கேட்கலாம் அதுக்கு என்ன காரணம் அவருக்கு தெரியல தேவனுடைய கோபமோ என்று தோணுதே
இப்பவாவது ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறாங்க, அதில் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கை உயரும் என்று பாடினார். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் இதை கேட்குறதோடு நிற்காமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு, எல்லாரையும் பரவசப்படுத்துவதற்கல்ல, தேவனுடைய சத்தியத்தை அறிவிப்பதற்கு. என்னவோ ரெண்டு கண்ணு தெரியாமல் பேசுகிறாருன்னு உடனே ஆனு பார்க்குறதுக்கு இல்லை, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுக்கு தான். அது மட்டுமல்ல, இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரனா சும்மா வராது, ஒரு நாளைக்கு 4000 ரூபா கட்டணும். எனக்கு கண்பார்வையில் ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லுவோம், இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. திருநெல்வேலி மாவட்டத்திலே அந்த ஆலயம் 3 வருடங்களாக அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ திறப்பதற்கான வழிகளை கர்த்தர் திறந்து கொடுத்திருக்கிறார். பார்வையற்ற மக்களின் இடத்துல அநேகர் வந்து, ஐயா நாங்கள் ரோட்டில் கிடக்கிறோம், இருக்க இடமில்லைன்னு கேட்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் சமையல் பாத்திரங்கள், ஏன்னா சமையலுக்கு ஒரு ஆளை போட்டு சமையல் பண்ணலாம், ஆனால் அங்கே ஒரு டம்ளர் கூட கிடையாது. சமையல் பாத்திரங்கள் வாங்குவதற்கு சிலரை கர்த்தர் எழுப்பணும். ஏன்னா அது நல்லா அவுட்டரில் இருக்கிறது, அங்கே ஒரு மிக்சி கிரைண்டர்லேருந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு சமையல் பாத்திரங்களே கிடையாது. ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட காரியத்தில் உதவுவதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால், கட்டாயமல்ல, வசனமாயல்ல, ரெண்டு கண்ணு தெரியாதவங்க அங்கே உட்கார்ந்துருக்குமா, அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கான சமையல் பண்ணுவதற்கான பாத்திரங்கள், அடுப்பு, மற்ற காரியங்கள் தேவை. கர்த்தர் சிலர் எழுப்பித்தரணும். அதில் ஒரு 10-20 பேர் தங்கியிருந்து அவங்க ஏதோ தொழில் செய்ய முடியாட்டாலும், எங்கேயும் போக முடியாட்டாலும், படிச்சுட்டு இன்றைக்கி எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க ரோட்டில் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட நிலைக்காக கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் தொடரும். எப்படி உதவுறது? இந்த ஃபோன் நம்பரை பாருங்கள், கூகுள் பே உண்டு, ஃபோன்பே உண்டு. கட்டாயமல்ல, விசலமாய் அல்ல, கர்த்தர் ஏவினால். ஐயா ஒருவேளை எதனால் கண்டுபிடிக்க முடியல, என்கிட்ட கேளுங்க, சொல்கிறேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லலாம், தாராளமாக நான் உங்களுக்காக ஜெபிக்க எப்போதும் காத்திருக்கிறேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஐயா எத்தனையோ பேர் பாடல்கள் மூலம் பிரசங்கித்தவர்கள் ஏராளம் ஏராளம் சுவாமி, அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தையும் எங்களுக்கு தாருமப்பா. பாடலும் சத்தியமும், சத்தியமும் பாடலும் ரெண்டு இல்லாமல் ஒன்று இல்லை. ரெண்டும் எப்போதும் மக்களை அசைக்கட்டும், உணர்த்தட்டும், உணர்வை ஏற்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கி மங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால், ஆர். அகஸ்டின் அக்கவுண்ட் நம்பர் 5021336431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.